எயித்து முடித்த உடனே எங்கே போய் சேரன்னு தெரியல. வரும்போது இந்த சென்ட் மேரிஸ் அந்த ஸ்கூலில் தான் ஒரு கபடி ஒரு ஃபேமஸான ஸ்கூலு, எல்லாருமே அங்கேருந்து சாயிக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே போவாங்க, அவங்கள கோச் அனுப்பிச்சு விடுவாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அதனால் கேள்விப்பட்டு அவங்க மூலமாக அங்கே வந்து ஜாயின் பண்ணேன் ஒரு நைன்த்தில். நைன்த்தில் எல்லாருமே என்னோடய சூப்பர் சீனியர் எல்லாமே விளாடுவாங்க, அவங்க கூட அப்படியே விளாண்டு நைன்த்து வந்து ஓரளவு சும்மா எங்கள் ஊரில் சோனல் டிஸ்ட்ரிக் இந்த மாதிரி விளாண்டுட்டு இருந்தேன். கண்ணன் ஒரு கோச்சு அதுக்கப்புறம் வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து நிறையா ஸ்கில்லு இந்த மாதிரி நிறையா சொல்லி கொடுத்தாங்க. அங்கே தான் நாங்கள் கபடி அதிகமாக பழகுனது அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. ஒரு விளையாட தெரியாத ஒரு பிளேயர்னாலும் விளையாட வச்சுருவார் அவர், அந்த மாதிரி ஒரு கோச்சு. லெவன்த்து வரைக்கும் டென்த்து வரைக்கும் ஸ்டேட்டு இந்த மாதிரி சோனல் இந்த மாதிரி லோக்கல் இந்த மாதிரி விளாண்டு போயிருக்கோம். லெவன்த்தில் வந்து ஸ்டேட் லெவல் ஸ்டேட் வரைக்கும் போகணும், அப்போ வந்து செமிஃபைனலில் விட்டுட்டோம் கரூர் டீமோட விட்டுட்டோம். அதுபோக அடுத்த தடவை எப்படியாவது டுவெல்த்து படிக்கும்போதாவது வின்னர் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு அந்த மைண்ட் செட்லேயே விளாண்டுப்பா ப்ராக்டிஸ் பண்ணி அந்த டைமில் மேட்சை வந்து லாஸ்ட்டில் எண்டில் எங்களால் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்துச்சு. அதுக்கப்புறமும் எங்கள் கோச் வந்து எங்களை ப்ராக்டிஸ் பண்ண வச்சு கடைசி ஸ்டேட்டில் வந்து செகண்ட் பிளேஸ் எடுத்தோம். ரொம்ப வருஷமாக கழித்து அந்த வருஷம் செகண்ட் பிளேஸ் எடுத்தோம் நாங்கள் வந்து. அந்த நேசமரத்தில் ஒன்று சாயில் இருந்தவர் ஒரு கோபி ராஜான்ட்டு இப்போ போஸ்டலில் அப்பாயின்மெண்ட் வாங்கினார் அவர். அவர் மூலமாக சென்னை பச்சைப்பம் காலேஜில் வந்து அட்மிஷன் போட்டோம். அங்கே வந்து எல்லாமே ஃப்ரீ சீட்டு, எல்லாமே தங்கிறதுக்கு எல்லாமே ஃப்ரீயாக வாங்கியிருக்கோம். அங்கே வந்து ஜாயின் பண்ணும்போது அங்கும் ஒரு கோச்சு, ஒரு நல்ல ஒரு கோச்சு, அவர் கங்காதரன்றவர் நல்ல க்ளோஸாக இருப்பார். ஒரு கோச் மாதிரி இல்லாமல் ஒரு நார்மலாக நம்ம கூட ஒரு பிளேஸ் மாதிரி விளாட்ற மாதிரி வந்து கோச் கொடுத்தாரு. அப்போ வந்து ஜூனியர் ஸ்டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க நம்ம ஸ்டேட் அசோசியேஷன் வந்து. அப்போ வந்து நான் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் வந்து ஜூனியர் ஆனேன். அதில் ஆடி அதில் சேலத்தில் வந்து சங்ககிரியில் இருந்துச்சு அப்போது விளையாண்டு அதுலேருந்து ஒரு 30 பேர் ஸ்டேட் டீமுக்கு வந்து செலெக்ஷன் எடுத்தாங்க தங்கா டீமுக்கு வந்து. 30 நாள் வந்து கேம்பில் இருந்து அதுலேருந்து ஜூனியர் நேஷனல்ஸ் போட்டிருந்தாங்க. ஜூனியர் நேஷனல்ஸ் போயிட்டு ஒடிசா போயிருந்தோம். அதில் போயிட்டு தேர்ட் பிளேஸ் எடுத்தோம். தேர்ட் பிளேஸ் எடுக்கும்போது காலேஜ் வந்து செகண்ட் இயர் படித்தேன். செகண்ட் இயரில் வந்து எங்கள் ஊரில் இன்டர் காலேஜ் மேட்ச் விளையாண்டு அவங்கள இந்த டீம் சேஞ்சிங் டீம் செவிக்கணும் அப்படின்ட்டு கோச் சொல்லி அவங்களாம் நான் செவிக்கில் ஃபைனலில் விட்டுட்டு அவங்க கூட. அதுலேருந்து அப்போ விளையாண்டதுனால அதில் எனக்கு சவுத் ஒன் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. யூனிவர்சிட்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் விளையாண்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஆல் டே மேட்ச் நாங்கள் குமரேசன் அபிஷேகில் வந்து அவர் தான் வந்து ஒரு ஆல் டே மேட்ச் வந்து இன்வைட் பண்ணாங்க. ஒன் பிளேஸ் வந்து விளாட்றாங்க ஒரு நல்லா விளாட்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் எங்களை வந்து இன்வைட் பண்ணாங்க. அங்கே போயிட்டு நாங்கள் பொசிஷன் பண்ணியிருந்தோம் நல்லா. ஒரு ஐடிபி போலீஸு இவங்கெல்லாம் எடுத்து விட்டதுனால ஓரளவு நல்லா ரீச் ஆகிடும். அதில் தேர்ட் பிளேஸ் என்னமோ எடுத்தோம். அதுலேருந்து பேர் வந்து அவர் கண்டிப்பாக இருந்துச்சு. எல்லாருமே சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு டக்குண்டு 2 பாயிண்ட் எடுத்துக்கிற டைமிங்கில் பெரிய விஷயம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த டைமில் எனக்கு வந்து அவங்கள தொடணும் அப்படின்ட்டு தான் ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. மேட்ச்சு ஒவ்வொரு டைமில் அந்த மாதிரி 1 பாயிண்ட் 2 பாயிண்ட்டு வின் பண்ணி கொடுக்கறதுனால ஆடியன்ஸ் எல்லாமே உள்ளே வந்து தூக்கிடுவாங்க. ஒரு மேட்ச்லேயும் க்ரௌண்டில் சுற்றி தூக்கிட்டு நடந்தாங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் மறக்க முடியாது. பிடிக்காதனா வீட்டில் அதிகமாக வீட்டுக்கு போக மாட்டேன். எங்கேயாவது காலேஜ் படித்தாலுமே ஏதோ சனி ஞாயிறு ஏதோ மாதத்தில் 2 நாள் இப்படி லீவ் விட்றாங்கன்னா அந்த டைமில் மேட்ச் தான் போவோம். வேறு வீட்டுக்கு போக மாட்டேன். 2 மாதம் 3 மாதம் கழிச்சு தான் போவோம். வீட்டில் அதிகமாக வந்து திட்டுவாங்க ஏன் வர முடியல அப்படின்ட்டு. இன்ன வரைக்குமே அப்படி தான் வேலைக்கு வந்ததுமே வீட்டுக்கு அதிகமாக போக மாட்டேன். மேட்ச்னா அப்படியே வர இப்படியே போய்கிட்டு இருக்கேன்.